முனை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் போய் பார்த்தபோது எங்கள் அம்மா வென்டிலேட்டரெல்லாம் இல்லாமல் என்னை பார்த்து எப்போ வீட்டுக்கு போகலான்னு கேட்டாங்க. ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம் சொல்லி ரெண்டு சைடும் டியூப்லேருந்து பிளட்டு வந்துட்டு இருந்த அம்மா என்னை பார்த்து கேட்குறாங்க எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் யாருக்கா நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். ஏன்னா அதுதான் தேவன். அவர் பெரியவர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் அவர் வந்து வார்த்தைகளால் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காரு. அவர் உயிர் உள்ள தேவன் அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். அதே மாதிரி டாக்டர் அம்மா கிட்ட கேட்குறாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கான்சியஸ் செக் பண்றதுக்கு. அம்மா பேர் சரோஜினி, ஆனால் அம்மா வந்து சிசிலி அப்படின்னு பேர் சொல்றாங்க. சிசிலி அவங்க பேர் சரோஜினி. அப்ப அம்மா வந்து இல்ல என் பேர் சிசிலி அப்படின்றாங்க. அப்புறம் டாக்டர் வந்து எப்படி நீங்க எப்படி இங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா வந்து தெரியாது, பிரேஸ் த லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. நாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதுல எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியாது எங்க அம்மாக்கு. பட் ஆனா அம்மா சொன்னாங்க பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய அதிசயம் இல்லை. அந்த அந்த தேவனுக்கு என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் வந்து உண்மையானவளா இருப்பேன். அதே மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறமும் என் ஆத்மா கண்டிப்பா ஆண்டவர் கூட தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த பைபிளால முடியாதது ஒண்ணுமே இல்லை. இந்த பைபிள் தான் எல்லாமே. நம்மளை நிக்க வைக்கிறதும் நிர்மூலமாக்குறதும் வந்து யாரால வேணா முடியும், ஆனா நம்மளை நிக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது, அதுவும் சமாதானத்தோட வாழ வைக்கிறது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். சந்தோஷத்தை தரவர் அவர் மட்டும்தான். நம்மளை வந்து நம்மளோட தந்தை தாய் யார் வேணா கைவிடலாம், ஆனா கைவிடாத தேவன் ஒருத்தர் இருந்தா அவர் உண்மையான தேவன், மெய்யான தேவன் வந்து நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டா இருப்பாரு, நம்ம சகோதரரா இருப்பாரு, அவர் எல்லாமே நமக்காக இருப்பாரு. அவர் தான் நம்ம தேவன். ஏசப்பா, இப்ப சாட்சியா இந்த திறப்பின் வாசல் ஜபத்துல உங்க எல்லாரும் முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிட ஆசைப்படுறேன். கூப்பிடட்டுமா அம்மா?